பிள்ளைத்தீவில் அமைந்திருக்கக்கூடிய நீராவியடி பிள்ளையார் விவகாரம் தற்பொழுது இலங்கை தீவினில் மிகவும் பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடியதுடன் தமிழ் மக்களுடைய மத உரிமையினை மீறும் செயலாக பல்வேறுபட்ட வழக்குகள் கூட தற்பொழுது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பிலும் முல்லைத்தீவு மக்கள் தொடர்பிலும் ஞானசார தேரர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தொடர்பில் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் ஆங்காங்கே எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலை தொடர்பில் முல்லைத்தீவினுடைய மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? அவர் மீண்டும் நீங்கள் ஒரு வன்முறை அல்லது மீண்டும் நீங்கள் பழைய நிலைமைக்கு செல்ல அர்த்தங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு தமிழர் மரபுரிமை இயக்கத்தின் இணை தலைவர்களுள் ஒருவரான நவநீதன் மற்றும் நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தின் செயலாளர் சின்னத்தம்பி ராஜா ஆகிய இருவரையும் லங்காஸ்ரீயின் 24 இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. தற்போதைய சூழ்நிலையில் அதாவது பௌத்த துறவியொருவர் நீராவியடி பிள்ளையார் விவகாரத்தையும் தாண்டி அந்த மாவட்டம் தொடர்பில் அவர் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார். இது உங்களுடைய பார்வையில் திரு நவநீதன் அவர்களே எப்படி பார்க்கப்படுகின்றது? முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய படிப்பறிவில்லாத மக்கள் சில அரசியல்வாதிகளும் பங்கு தந்தையினதும் கருத்துக்களுக்கு செவிசாய்த்து பௌத்த மதத்துக்கு எதிராக செயற்படுவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக அந்த கருத்து தன்மையாக கண்டிக்கத்தக்கது. சிறந்த கல்விமான்கள் பலரை உருவாக்கிய மாவட்டம், கல்வியிலே போர்க்காலத்திலிருந்தும் சரி தற்போதும் சரி தனக்கென ஒரு தனியான இடத்தை பிடித்த ஒரு மாவட்டம், நிறைந்த கல்வியாளர்களையும் புத்திஜீவிகளையும் கொண்ட ஒரு மாவட்டம். நாங்கள் போரினால் பாதிக்கப்பட்டாலும் கல்வி எங்களுடைய சொத்து என்ற அடிப்படையிலே கல்வியிலே உயர்ந்த பொறுப்புகளை கடந்த காலத்திலே பதிவு செய்திருக்கின்ற ஒரு மாவட்டமாக, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல ஒழுக்கமும் உயரிய விழுமியங்களையும் கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட மக்களை பார்த்து அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்று சொன்னதை நான் நன்மையாக கண்டிக்கின்றேன். நிச்சயமாக இது அவர்களை போன்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை அவமதிக்கின்ற நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு ஜனாதிபதியினுடைய கருணையின் பேரில் இன்று உலாவந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றவாளி எங்களுடைய மாவட்ட மக்களை பார்த்து படிப்பறையில்லாத என்று கூறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆம், நீங்கள் இந்த விவகாரங்களை குறிப்பிட்டாலும் கூட இன்று ஞானசார தேரர் அவர்களுடைய கருத்துக்கள், அதாவது அண்மையில் உங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அதே போன்று ஜனாதிபதி சட்டத்தினையும் பாராளுமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் உங்களை முல்லைத்தீவில் வந்து உங்களுடைய தமிழர் மரபுரிமை இயக்கத்தை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலைப்பாடு அல்லது அவர்களிடம் நீங்கள் முன்வைத்திருந்த கோரிக்கைகள் அல்லது இது தொடர்பில் அவர்களுடைய அரசியல் சார்ந்த நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக அந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியினுடைய அழைப்பின் பேரிலேயே நாங்கள் தமிழர் மரபுரிமை பேரவையினர் அவர்களை சந்தித்தது உண்மை. அந்த சந்திப்பு மிகவும் ஒரு நீண்ட வாத பிரதிவாதங்களுடனான ஒரு சந்திப்பாக இருந்தது. எங்களுடைய தரப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது சாரசாரமான விமர்சனங்களே தமிழர் மரபுரிமை பேரவை வைத்திருந்தது. மிக குறிப்பாக இன்று தமிழர்களுடைய அரசியல் தலைமையோடு, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அனுசரணையோடு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் நினைத்திருந்தால் இவ்வாறான நிகழ்வுகளை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் என்பதோடு இன்னும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் நான் நினைக்கின்றேன். நான் உங்களை இந்த செவ்வியில் இணைத்த போது கூட ஒரு தமிழ் மக்களினுடைய ஒரு அதாவது நீங்களும் ஒரு வாக்குரிமையுடைய தமிழ் மகனாகவே நாங்களோட இந்த செவ்வியில் இணைத்திருந்தேன், தமிழர் மரபுரிமை இயக்கத்தின் இணைத்தலைவர் என்பதற்கு அப்பால். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்குதானே, தாங்கள் செய்கின்றதெல்லாம் ராஜதந்திரம் என்கின்றது, அதற்கு மீண்டும் நீங்களும் மக்களாணையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கும் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் இடையில் விரிசல் வருகின்றது அல்லவா? நிச்சயமாக இந்த விடயத்திலே தான் நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இடைவெளிகள் அவ்வப்போது ஏற்படுகின்றது. நிச்சயமாக நாங்கள் பரவலாக சொல்லி வருகின்றோம், பல சந்தர்ப்பங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் அவர்களுக்கு வழங்கிய ஆணையை சரியான முறையிலே கடைபிடிக்கவில்லை அல்லது தமிழ் மக்களுடைய குரலாக அவர்கள் ஒலிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பரவலாக முன்வைத்து வருகின்றோம். ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல மக்கள் தொடர்ந்தும் வாக்களித்து வருகிறார்கள் என்று குறிப்பிடுகின்றீர்கள். நிச்சயமாக இந்த விடயங்களிலே தமிழ் மக்களுடைய உரிமை சார் விடயங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அக்கறை அல்லது பகிர்வாகம் காத்திரமானதாக இல்லை என்ற பரவலான கருத்து இப்பொழுது எங்களுடைய மக்கள் மத்தியிலே எழுந்து வருகிறது. இது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனை என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால்
எங்களுடைய மக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த விடயத்திலே மிகவும் ஒரு அதிருப்தியுற்ற நிலையிலே இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் அதிருப்தியுற்று இருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்ட சமூகம் அந்த விடயத்துக்காக காத்திருக்கின்றது தீர்வு அல்லது அந்த அது தொடர்பான நீதிக்காக. ஆனால் மீண்டும் ஒரு தேர்தல் வருகின்ற போது உங்களிடம் இருக்கின்ற அமுக்க குழுக்கள் எல்லாம் பலிதற்றதாக இருக்கின்றதனுடைய வெளிப்பாடு தானே என்று அவர்கள் கூறுகின்ற விடயங்களுக்கு நியாயம் கற்பிக்கின்றது. நிச்சயமாக ஒரு அமுக்க குழுவாக தமிழர் மரபுரிமை பேரவை மிகவும் காத்திரமான தன்னுடைய நிலைப்பாடுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இதர தமிழ் தலைமைகளுக்கும் தெரிவித்திருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் அண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்தித்த போது கூட மிகவும் காத்திரமான 5 வலுவான கோரிக்கைகளை அவர்களிடம் வைத்திருக்கின்றோம். அழுத்தம் கொடுக்க முடியாது விட்டால் அவர்களை அரசியலிருந்து வெளியேறுங்கள் என்று பகிரங்கமாக கேட்டிருக்கின்றோம். இன்னும் நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக ஒரு சிவில் சமூக இயக்கமாக நாங்கள் காத்திரமான அழுத்தங்களை கொடுத்து வருகின்றோம். அது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் யதார்த்த பூர்வமானது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களை சந்தித்து விட்டு மரகணமே சொல்லுகின்றார்கள். அரசியல் ரீதியில் தேர்தல் ஒன்று வந்தால் எங்களை தவிர மக்களுக்கு மாற்று தெரிவில்லை, அந்த தைரியம் அவர்களிடம் இருக்கின்றதல்ல. அப்போதே என்று சொன்னால் உங்களுடைய சந்திப்புகள் எல்லாம் சம்பிரதாய பூர்வமான ஒரு சந்திப்புகள் மாத்திரமேயா? நிச்சயமாக நாங்கள் இதய சுத்தியோடு இந்த பிரிவினை அணுக விரும்புகின்றோம், மக்களுடைய குரலாக ஒலிக்க விரும்புகின்றோம், மக்களுடைய குரலாக அவர்களுடைய எண்ணங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் பதிவு செய்திருக்கின்றோம். அதை அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது காலத்தினுடைய காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. என்ன நிலையிலும் எங்களுடைய மக்கள் தங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற நிலை இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் ஏனையவர்களுடைய கருத்துக்களை மதிக்கவில்லையோ என்ற கேள்வி எழுகின்றது. அதனுடைய அர்த்தம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு போதுமான அழுத்தங்கள் எங்களை போன்றவர்களால் வழங்கப்படவில்லை என்பதல்ல. நாங்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் இன்னும் எங்களுடைய மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள், தங்கள் மீதே பூர்ண நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இன்று பொதுவான ஒரு விதி இருக்கின்றது. அதாவது தென்னிலங்கை பகுதியிலே ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா இருக்கலாம், சிறிஜலங்கா பொதுஜன பெரமுனவாக இருக்கலாம், இவர்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கலாம், கொள்கைகள் வகுப்பதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் அல்லது மக்களை கடந்து சிந்திக்கின்ற போது புத்திஜீவிகளுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. ஆனால் வடகிழக்கு மட்டும் கட்சியினுடைய சிந்தனையை பிரதிபலிக்கின்ற வகையிலா மக்கள் இருக்கின்றார்கள்? நிச்சயமாக நான் அந்த கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அவர்களுக்கிடையே 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அவர்கள் இனவாதிகளாக இருந்தாலும், அங்கிருக்கக்கூடிய புத்திஜீவிகளுடைய அழுத்தங்களுக்கு அல்லது மத தலைவர்களுடைய அழுத்தங்களுக்கு அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிபணிபவையாக அல்லது அந்த கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பவையாக இருக்கிறது. ஆனால் மாறாக தமிழர் தாயக பகுதியை பொறுத்தவரையிலே இங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்கிருக்கக்கூடிய அழுத்த குழுக்கள் அல்லது சிவில் சமூகமாக இருக்கலாம், மத தலைவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய கருத்துக்களை வெறுமனே வெற்று வார்த்தைகளாக எடுத்துக்கொள்வதோடு தங்களுடைய நிலைப்பாடுகளை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள். மக்களுடைய கலந்துரையாடி மக்களுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் பிரதிபலிப்பவர்களாக அவர்கள் ஒரு நாளும் செயற்படுவதில்லை. நிச்சயமாக எங்களுடைய இனத்துக்கு ஒரு ஒரு சாபக்கேடான நிலைதான். சிங்களவர்களை பொறுத்தவரை அவர்கள் மாறாக அந்த விடயத்திலே கூடிய கவனம் செலுத்துகின்றார்கள். ஆம், இப்படியான ஒரு கட்டமைப்பு அல்லது இப்படியான ஒரு நிலைப்பாடுகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்துவதற்கு நீங்கள், அதாவது தமிழர் மரபுரிமை இயக்கம் என்பது இன்று அது பன்னி பிராந்திய அதாவது பன்னி மண்ணை மையப்படுத்தி ஆக்கப்பூர்வமான பல விடயங்களை செய்கின்றீர்கள். இது யாழ் மாவட்டம், கிழக்கு மாகாணம் என்று விரிவாக்கம் செய்வதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் அல்லது அதற்கான ஏதாவது உத்திகள் உங்களிடம் இருக்கின்றதா? நிச்சயமாக தமிழர் மர உரிமை பேரவை தன்னுடைய செயற்பாடுகளை வன்னி பிராந்தியம் கடந்தும் விரிவுபடுத்த ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய சார்பாக எங்களுடைய பேரவையினுடைய இணைத் தலைவராக தென்கிழக்கு ஆளுநரத்தினுடைய முதல்வர் அகத்தியர் அடிகளார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களோடு இணைந்து வேலை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். நாங்கள் மிக முக்கியமாக எங்களுடைய செயற்பாடுகளை விரிவுபடுத்துகின்ற நிலையிலே கிழக்கு எங்களுக்கு மிக முக்கியமானது. கிழக்கு மாகாணத்தை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும். நாங்கள் கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய சிவில் சமூக பிரதிநிதிகளோடும் கன்னிக்கு வெளியே உள்ள ஏனைய சிவில் சமூக அமைப்புகளோடும் இணைந்து இவ்வாறான வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கான முயற்சிகளை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளோம். தமிழ் மக்கள் பேரவை போன்றா அல்லது ஒட்டுமொத்தம் அதிலிருந்து முழுமையாக வேறுபட்ட ஒரு அமுக்க குழுவாகவா அல்லது காலப்போக்கில் அது ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டு விடுமா? நிச்சயமாக தமிழர் மரபுரிமை பேரவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்ட அல்லது அரசியல் கட்சியாக பரிணமிக்காது. குறிப்பாக இலங்கையிலே இடம்பெற்று வருகின்ற கட்டமைப்பு சார் இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக எங்களுடைய மக்களினுடைய உண்மையின் குரலாக எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை ஒன்று திரட்டி ஒரு மக்கள் இயக்கமாக தொடர்ந்து செய்யப்படும். வடகிழக்கு தழுவிய ரீதியிலே அரசியல் கட்சி சாயங்களுக்கு அப்பால் ஒரு தூய சிவில் சமூக அமைப்பாக அமுக குழுவாக தொடர்ந்து நாங்கள் செயற்படுவோம்.
தமிழர்களுடைய வலிகள் அல்லது தமிழர்களுடைய தற்போது இருக்கக்கூடிய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்ற வகையில் அதனை கூறுகின்ற வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழ் மக்களை செவிசாய்க்கவில்லை. அப்படியான படிமுறை சார் ஒரு கட்டமைப்பு சார் ஒரு ஒரு படிமுறையினை அரசியல் கட்சிகள் கட்டாயம் கேட்க வேண்டும், மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டினை நீங்கள் ஏற்படுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கின்றதா? வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் உண்மையில் வடகிழக்கு தமிழர்களுக்கு முக்கியம் இல்லை என்று சொன்னாலும் அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கின்றது. இது இது விடயங்களில் முக்கியமாக தேர்தல் அரசியல் அல்லது தேர்தல் தொடர்பாக அழுத்தங்களை வழங்குதல் என்ற விடயத்திலே உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய அமைப்பு இதுவரைக்கும் கேட்பாளர்களில் ஈடுபடவில்லை. ஆனால் தமிழ் மக்களினுடைய நியாயபூர்வமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான ஒரு அரசியல் நிலப்பாடு அல்லது ஆதரவு நிலப்பாடு அல்லது நடுநிலை நிலப்பாடு எடுத்தால் அது பொருத்தமானது என ஏனைய தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் கருதுகின்றனவோ அவர்களோடு இணைந்து நாங்கள் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வெறுமனே தமிழர் மரக உரிமை பேரவை இவ்வாறான தனி முயற்சிகள் எதையும் இதுவரையும் எடுத்தவை. அதனோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. தமிழர் தமிழர் தாயக பகுதிகளில் போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலங்களில் அருட்தந்தையர்களுடைய அதே போன்று மத தலைவர்களுடைய பங்களிப்பு மிக பிரதானமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளில் ஆயர்களுடைய பங்களிப்பு அதிலும் அதிகமாக இருந்தது. குறிப்பாக இன்று ஓய்வு நிலை அடைந்திருக்கக்கூடிய முன்னாள் மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ராயப்பு யோசை பாண்டகை அவர்களை குறிப்பிடலாம். இப்படியான நிலையில் தற்போது இருக்க கூடிய ஆயர்கள் இந்த மக்கள் சார்ந்த பொது விடயங்களில் கலந்து கொள்வதில் இருந்து தங்களை தவித்துக் கொள்கிறார்களா? ஒட்டுமொத்தமாக அவ்வாறு சொல்லிவிட முடியாது. ஆயர்களுடைய நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நிலை பங்கு தந்தையர்கள் மக்களுடைய போராட்டங்களை எப்பொழுதும் அவர் மக்களோடு மக்களாக நின்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எனக்கு தெரிந்த வகையிலே திருகோணமலை மாவட்டத்தினுடைய ஆயர் ஒரு படி மேல் இவ்வாறான மக்கள் இயக்க செயற்பாடுகளுக்கு தலைமை வகிக்கக்கூடிய அல்லது வழிநடத்தக்கூடிய ஒருவராக கடந்த காலத்திலே தன்னை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். கத்தோலிக்க திருச்சபை இந்த விடயத்திலே மதங்களுக்கு சப்பால் தமிழர்களுக்குரிய உரிமை சார் பிரச்சனைகளிலே ஒன்றுபட்டு நிற்கின்ற ஒரு நிலவரம் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய மன்னார் முன்னாள் ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையினுடைய இடைவெளி என்பது இப்பொழுதும் எங்களால் உணரப்படுகிறது. அவருடைய இடைவெளி நிரப்பப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அடுத்ததாக உங்களோடு நான் நினைக்கின்றேன் நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய பரிபாலக சபையினுடைய செயலாளர் சின்னத்தம்பி ராஜா அவர்கள் நிற்கின்றார் என்று அவரோடு கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? நிச்சயமாக. வணக்கம். தற்பொழுது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் பல்வேறுபட்ட விதத்தில் இருந்தாலும் கூட பொது பேலசேனா அமைப்பினுடைய தலைவர் ஞானசார தேரர் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் குறிப்பாக நீராவியடி பிள்ளையாருக்கு அப்பால் முல்லைத்தீவு மக்களை இலக்கு வைத்திருக்கின்றார். நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு ஓய்வு நிலை கல்வி அதிகாரியாக இருக்கின்றீர்கள். அவர் ஒரு ஒரு மிகவும் ஒரு அதாவது மிகவும் ஒரு மிக மோசமான ஒரு சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியிருக்கின்றார். நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஞானசார தேரர் ஒரு சிறுவுள்ளத்தனமாக சொன்ன கருத்தாகத்தான் நாங்கள் அதை நினைக்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு கல்வி நிலையிலே உயர்ந்திருக்கின்றார்கள், அவருடைய கல்வி வீச்சு எந்த அளவிலே இருக்கின்றது என்பதை ஞானாசார தேரர் அறியாமல் இருக்கின்றாரோ அல்லது அறிந்து மறைக்கின்றாரோ தெரியவில்லை. அவருக்கு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம், இந்த முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் இலங்கையிலே மட்டுமல்ல நாசாவிலே கூட விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் அவர்கள் படிக்காதவர்கள் என்ற வரலாற்றை ஞானாசார தேரர் உச்சரிக்க கூடாது என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் எந்த அளவு கல்வி அறிவு உள்ளவர்கள் என்பதை அவர் இது இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். அதாவது நீராவியடி பிள்ளையார் விவகாரம் கடந்த காலங்களில் அந்த பகுதியிலே மையம் கொண்டிருந்த பௌத்த ஆலயத்துக்கும் அங்கிருந்த துறவிகளுக்கும் அங்கிருந்த நீராவியடி பிள்ளையார் ஆலய நிர்வாகம் மற்றும் மக்களுக்கிடையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சிக்கல் இன்று அதனை கடந்து தென்னிலங்கையை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி அணுகப் போகின்றீர்கள் எதிர்காலத்தில்? இந்த விவகாரம் தென்னிலங்கையை நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த நிலைமையை ஏற்படுத்தியது இந்த இலங்கையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பௌத்த துறவிகளுடைய வேலையாகத்தான் இருக்கின்றதே தவிர நாங்கள் இதை தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லவில்லை. உண்மையிலேயே பாரம்பரியமாக எங்களுடைய அந்த சூழலிலே அத்துமீறி குடியேறிய அந்த பௌத்த துறவியை நியாயப்படுத்துவதாக ஞானாசார வீரரும் அவருடைய குழுக்களும் இன்று முயன்று கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த பிரதேசம் இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டு இராணுவம் தன்னுடைய நோக்கத்துக்காக வழிபாட்டுக்கென அமைக்கப்பட்ட அந்த புத்த அடையாளங்களை அவர் தங்களுடைய வரலாற்று சின்னமாக அல்லது தொல்பொருள் திணைக்களத்தினுடைய சின்னமாக மதிப்பீடு செய்து எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய இன கலாச்சாரத்தையும் அழிக்க முற்படுவது ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம்.
அதாவது இன்று முல்லைத்தீவு மட்டுமல்ல, யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரையான பகுதிகள் அனைத்திலுமே இராணுவம் நிலை கொண்டிருந்த இடங்கள் அனைத்திலுமே பௌத்த அதாவது பௌத்த சின்னங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் அனைத்தும் வரலாற்று சின்னங்களாக மாற்றப்படுமா? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுகின்றேன். நாங்கள் எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்காத வரை அவர்களை அடையாளங்களாக மாற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே நாங்கள் வீராவளியிலே இந்த நிலைமையை நாங்கள் எதிர்காது விட்டால் இது தொடரப்போவது உண்மைதான். வவுனியாவிலே கூட காசி குளத்திலே அந்த ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு எல்லா இடத்திலேயுமே எங்களுடைய தனியார் காணிகள் அல்லது எங்களுடைய கோவில் எல்லைகளுக்குள்ளே வைக்கப்பட்ட அந்த பௌத்த அடையாளங்களை அவர்கள் வரலாற்று சின்னமாக வைத்துக் கொண்டு இந்த விகாரை அமைப்பு வேலைகளையும் பௌத்த திணிப்புகளையும் செய்ய மாட்டார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆம், நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த நீராவி அடி பிள்ளையார் விவகாரம் என்பது இன்று ஒரு மிக முக்கியமானதொரு சிக்கலாக இருக்கின்றது. அதே போன்று அங்கு பல்வேறுபட்ட வவுனியாவாக இருக்கலாம், அதே போன்று அதனை அண்டிய பகுதிகளாக இருக்கலாம், சமய ஸ்தலங்கள் மிகவும் ஆபத்துக்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய வழிபாட்டுகளில் இந்துக்கள் குறிப்பாக தமிழர்கள் பங்கெடுப்பது என்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயமாக மாறி, நீங்கள் இந்த இடத்தில் இன்னும் உங்களுக்கு ஒருபடி மேலாக இந்த இவர்களுடைய உதவிகள் எங்களுக்கு இருந்தால் நல்லம், அல்லது இந்த ஒத்துழைப்புகளை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் என்று சொன்னால் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த ஒத்துழைப்புகள் அல்லது உதவிகள் யாரிடமிருந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்ப நாங்கள் இந்த நீராவி விவகாரத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற அல்லது உதவி அளிக்கின்ற நேரடியான குழுக்களாக நாங்கள் எங்களுடைய சட்டத்துறையை நீதித்துறையை தான் நாங்கள் நம்பி இருக்கின்றோம். அதற்கு மேலாக இந்த நீதித்துறையினூடாக ஒரு ஒரு தடுப்பு ஆணை போட்டாலும் கூட ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால் அரசியல்வாதிகளுடைய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அரசியல்வாதிகள் நெருக்கடிகளை அரசாங்கத்திற்கு கொடுத்து இவ்வாறான அத்துமீறல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் தடுக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அதற்கு மேலாக எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அவர்கள் இந்த பிரச்சனைகளை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் இங்கே களத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த தகவல்களை தங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற தூதரகங்கள் அல்லது அங்கு உள்ள அரசாங்கங்களுக்கு எடுத்து அம்பி ஸ்ரீலங்கா இதைத்தான் செய்கின்றது, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியாகத்தான் இன ஒடுக்குமுறையை கொண்டு வருகின்றது, மத ஆக்கிரமிப்பை செய்கின்றது என்பதை அவர்கள் அங்கே வெளிக்காட்ட வேண்டும். அதை நாங்கள் எங்களுடைய புலம்பெயர் மக்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த விடயத்தை வெளி உலகிற்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இன்று இந்த உண்மையான பிரச்சனையை எங்களுக்கு வெளி உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் அல்லது எங்கள் உள்நாட்டிலே இந்த பிரச்சனையை செயலரும் அறியக்கூடியதாக செய்தவர்கள் எங்களுடைய ஊடகங்கள். இந்த ஊடகங்களுடைய உதவிதான், ஊடகங்களுடைய நேர்மையான உதவிதான் என்று எங்களுடைய பிரச்சனையை வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றது. அந்த ஊடகங்கள் தான் எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தருவதற்கு உந்து சக்தியாக இருக்கின்றது. அவர்களுடைய அந்த உந்து சக்தி என்றது தொடர்ந்து எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு இணைந்து கொண்டு தற்போதைய நிலவரம் குறிப்பாக பொதுபல சேனா அமைப்பினுடைய தலைவர் ஞானசார தேரர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கு முல்லைத்தீவு மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, நீராவியடி பிள்ளையார் விவகாரம் எதிர்காலத்தில் எப்படி அணுகப்பட வேண்டும் என்பது தொடர்பில் குறிப்பாக உங்களோடு நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய செயலாளர் உங்களோடு இணைந்து கொண்டு தமிழர் மரபுரிமை இயக்கத்தினுடைய இணைத்தலைவர் அவர்களும் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். உங்கள் இருவருக்கும் விசேட நன்றிகளை கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.